தேவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொன்னா செஞ்சு காட்டுவார். இந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது தலைவர் இடத்தில் வாக்குறுதி கொடுத்தார். தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கரூர் மாவட்டத்தில் 4 பகுதியில் வெற்றி உறுதி, 100% வெற்றி உறுதினு வாக்குறுதி கொடுத்து அதை செய்து காட்டினார். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். அந்த பிரச்சாரத்தை மக்களை கொண்டு போய் உதயசூர் எனக்கு வெற்றியை தேடி தந்தது நீங்க தான். இப்ப அதே மாதிரி இந்த 57 வார்டுலையும் 100% வெற்றியை பெற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்க சொல்றீங்களா? நிச்சயமா செய்வீங்களா? இந்த 8 மாத ஆட்சியில நம் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் இல்லையா, உங்கள்கிட்ட சொல்லி தைரியமா மக்களை சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கேன். கொரோனா நிவாரணத்துக்கு நிதி நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சார்கள். தேர்தலுக்கு முன் யாவருக்கா 4000 ரூபாய் தருவேன். ஒருவர் குடும்ப அட்டைக்கும் கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் தருவேன். வாங்கினீங்களா இல்லையா? 2 தவணையாக 2000 ரூபாய், 2000 ரூபாயாக 4000 கொடுக்கப்பட்டது. அதே போல் மகளிருக்கு 20 பேருக்கு வசதி செய்து தருவேன், அதையும் செய்து கொடுத்தாகிவிட்டது. பெட்ரோல் விலை 3 ரூபா குறைப்பேன்னு சொன்னாரு, குறைச்சாச்சு. முதல் கட்டமா பெட்ரோல் விலை 3 ரூபா லிட்டருக்கு குறைத்தாயிருக்கு. ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பேன்னாரு, அதையும் குறைச்சாச்சு. மக்களை தேடி மருத்துவம்ன்ற திட்டம், அதுல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க. வீடு தேடி மருத்துவம், அதே போல இல்லம் தேடி கல்வி. இந்த கொரோனா காலத்துல 2 வருடங்கள் 1.5 ஆண்டுகளாக எல்லா பள்ளிகளும் மூடி இருந்தது. அதை சரி செய்வதற்காக இல்லம் தேடி கல்விங்கிற ஒரு திட்டம், அதே நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம், சாலை விபத்துல பழைய பாதிக்கப்படுகிறதையும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% பொறியியல் படிப்புல சேர்க்கையில இடஒதுக்கீடு. அத்திக்கடல் தூத்துக்குடி துப்பாக்கி சூழல உயர்ந்த குடும்பங்களுக்கு அத்தனை பேருக்கும் அரசு வேலை தருவேன்னு சொன்னாரு, அதையும் நம்மளோட தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே போல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்துல 2.5 லட்சத்துக்கு மேல மனுக்கள் வந்தது, அதற்கான தீர்வு செய்யப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு நல்ல திட்டங்களை நம்முடைய 8 மாத ஆட்சி காலத்துல தலைவர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, மே மாதம் நம் தலைவர் அவர்கள் பதவியேற்கும் பொழுது கொரோனா இரண்டாவது அலை மிக அதிகமாக இருந்தது. எல்லா இடத்துலயும் ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை, பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்ற நிலைமை இருந்தது. அந்த நிலைமையில்தான் நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டோம். தலைவர் அவர்களுடைய ஆணையை என்று தலைவர் அவர்களும் இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கொரோனா வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மருத்துவத்தெல்லாம் சரி செய்து ஆய்வு செய்தாருன்னா அது இந்தியாவிலே முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அவருடைய ஆணையை என்று அத்தனை அமைச்சர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கொரோனா இரண்டாவது அலையின் போது நாம் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக நின்று பணி செய்தோம். முதல் அலை வீசும் போது அதிமுக ஆட்சி உங்களுக்கு தெரியும், அந்த முதல் அலை வீசும் போது தடுப்பூசி போடுறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாத அதிமுக ஆட்சியில் வெறும் 1 வருஷத்துல வெறும் 1 கோடி ஊசி தான் போட்டாங்க தடுப்பூசி. ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்போது 2வது வெறும் 8 மாதத்துல இதுவரைக்கும் 9 கோடி தடுப்பூசி போட்டிருக்கோம். மக்களுக்கு கொரோனாவை இருந்து தடுப்பூசி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்ப 3வது அலையை கடந்துட்டோம். இந்த 3வது அலையை எளிமையா கடந்திருந்தா அதுக்கு காரணம் திமுக ஆட்சியில போட்டு அந்த 9 கோடி தடுப்பூசி தான். அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம கொரோனா காலத்துல ஒரு 16 பொருட்கள் அடங்கிய அந்த தொகுப்பு, அதையும் நாம ஒரு ரேஷன் கடைக்கு கொடுத்தோம். இப்ப பொங்கலுக்கு தேவையான அந்த பரிசு தொகுப்பும் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள், நலத்திட்டங்களை எல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் மிக சிறப்பான ஆட்சி. இன்னும் சொல்ல போனா ஆங்கில ஒரு நாளேடு, அதுல வந்து ஒரு சர்வே எடுத்து போட்டிருக்காங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிஎம் தான் நம்பர் 1 சிஎம் அப்படிங்கிற அந்த பெருமை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்தியாவிலே நம்பர் 1 சிஎம்மா பரவாயில்ல, பெருமை தான். ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டை இந்தியாவிலே முதல் மாநிலம் ஆகியவா அதுவேன் அப்படின்னு தலைவர் தினமும் அன்றாட உழைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் நான் சொல்ல, பாராளுமன்றத்துல நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அருமை சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நீங்க பாத்திருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு, யார் மோடியை பார்த்து சொன்னாரு, திரு மோடி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது. தலைவர் அவர்களே உங்களுக்கு தெரியும்,
அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுதான் நீட் தேர்வு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல, கலைஞர் இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரல. அந்த அம்மையார் இறந்த பிறகு இந்த ரெண்டு அடிமைகளும் சேர்ந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து பாஜகவோட அழுத்தத்தின் காரணமாக கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வுல இந்த 4 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 16 குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நாம வாக்குறுதி கொடுத்தோம். சென்ற சட்டமன்றம் இருக்கும் பொழுது, அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சு வச்சோம். ஆனா அதை டெல்லியிலிருந்து நிராகரிச்சு அமைச்சாங்க. நிராகரிச்சு அமைச்சது கூட நமக்கு சொல்லாம கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிடப்பில் போட்டாங்க. இப்போ நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சோம். ஆளுநர் அதை திருப்பி அமைச்சிட்டாரு. திருப்பி அமைச்சதுக்கு அடுத்த நாளே தலைவர் சொல்லி, இது தவறு, இது திருப்பி அனுப்பிய தவறு, நாங்கள் மீண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்றி நேற்று சட்டமன்றத்தில் அனுப்பிச்சிருக்கிறோம். எல்லாரும் கேட்கிறாங்க, ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியம் சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். நீங்க நடந்து கொண்டிருப்பது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது முன்றைய அதிமுக அடிமை அதிமுக ஆட்சி கிடையாது. இது யாரோட ஆட்சி? இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. நாங்க ஒண்ணு கூட்டத்தூர்ல போய் யார் காலையில விழுந்து டேபிள் சார் உள்ள கூண்டெல்லாம் ஆட்சி பண்ணிக்கல. மக்களை சந்தித்து மக்களுடைய தமிழக மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய வாக்கை பெற்று அமைந்த ஆட்சி நம்முடைய தலைவருடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எனவே கண்டிப்பாக நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து வாங்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்ட போராட்டம் நிச்சயம் தொடரும். மாணவர்களுக்கு அந்த உரிமையை, கல்வி உரிமையை, மருத்துவ கல்வி உரிமையை பெற்று தருவோம் என்று சொல்லுகிறேன். அதே போல 30 ஆண்டுகால கோரிக்கை, அதையும் காவிரி ஆற்றின் குறுக்கே மருத்துவர் பகுதியில 750 கோடியில கதவனை கட்ட உத்தரவு நிறைவேற்றி தேர்தல் வாக்களித்து நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற வைக்க போவது உறுதி. நீங்க அத்தனை பேர் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 10 நாளைக்கு இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் எப்படி சட்டமன்றத்தில் 100க்கு 100 வெற்றி பெற்றோமோ, இந்த அத்தனை வேட்பாளர்களும் வெற்றி பெற செய்யணும். செய்யுங்களா? அடுத்த 10 நாளைக்கு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட வீடு வீடா போய், வீதி வீதியா போய் நீங்க இந்த பிரச்சாரத்தை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாகிறது கேட்கிறேன், தலைவருடைய மகனாகிறது கேட்கிறேன், இது பெருமையாக சொல்லுங்க, முக்கியமான கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.